தலைவன் தான் அனைத்தும் உருவாக்கியவர் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இந்த நான்கும் தோற்றமாக கூடியது. ஆகாயம் வெட்டவெளி, அதுவும் வாழ வேண்டும். அது ஏன் வாழ வேண்டும்? இதெல்லாம் ஆக்கிரண சக்தி ஒன்று ஒன்று கோட்டு இருக்கும். சரியா, நம்ம உடம்புல காத்தா இருக்கிறது, மண்ணா இருப்பது, உந்தி கமலத்து கீழ் பகுதி மண் என்று சொன்னீர். உந்தி கமலம் அப்பு தண்ணீர், மா என்று தண்ணீர் சொன்னீர். இது சி அக்னி என்று சொல்லி சிகாரஸ்தானம் அக்னி சொல்லியர், கண்டஸ்தானம் வா என்றீர், புருமத்தி ஆகாய். இதெல்லாம் சேர்ந்ததுதான் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்த்தனர். நமச்சிவாயம் வெறும் நாதன் வெறில் இத்தனையும் உருவாக்கியதவன் கடவுள் நாதன். நாதன் தலைவன் அர்த்தம். தலைவன் இல்லாமல் செய்திருக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கின்றால் ஒரு தாய் தந்தை இருக்க வேண்டும். ஆக ஒரு ஒன் இருக்க வேண்டும். அது எனம் புரியாது, எனம் புரியாத ஒரு சக்தி, அது வாழ வேண்டும். இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு அதிகமான உஷ்ணம் வந்தா என்ன ஏற்படும்? காய்ச்சல் வரும். அப்போ சீற்றம் அக்னியின் கூறு, காய்ச்சல் தலைவலி வரும். அப்ப நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்தம்னு இருக்கு. வாதம் 16 கடை. வாதம் என்பது காற்றின் கூறு. காலையில் யாராக இருந்தாலும் முதல் நாடியில நாடி 16 தொடிப்பு இருக்கும், கோழி நாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாதம், வாதம் இது காற்றின் கூறு. இது 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு பித்தம். இது 12 கலை. அது இப்படி தட்டும், இது இப்படி தட்டும். அப்ப 12 கலை. அப்போ உச்சி பொழுதுல கையை வச்சு பார்க்கும்போது உச்சி பொழுத வந்து சூரியன், அது அக்னி, அக்னி கூறு பித்தம். வாத பித்த சிலேத்தம்னு சொல்றோம். நம்ம உடம்புல காற்று அக்னி தண்ணி இது உள்ள இருக்கும், அப்படி சமமா இருக்கணும். இது சமமா இருந்தாதான் நாம வாழலாம். ஏன் நமச்சிவாயம் வாழ்க்கணும்? அதுவும் சீற்றம் கொள்ளக்கூடாது, அதுவும் கடல் நீர் கொந்தளிக்க கூடாது, நிலநடுக்கம் இருக்கக்கூடாது, அக்னி கதிரவன் அதிக கொடுமையை செய்யக்கூடாது, புயலாக மாறக்கூடாது. ஆகாயத்துக்கு பேச்சே இல்லை. இந்த நான்கும் அந்த அஞ்சு போது பஞ்ச போதங்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். அப்போ உடம்பை வெப்ப தட்பத்தை, அதான் குஷ்டத்தையும் குளிர்ச்சியும் சமமாக இருக்கணும், வாதப்பித்தையும் சமமாக இருக்கணும். ஆக சரியா, வாதம் வந்து தொந்திச்சுது, காற்று மிகுதி உடம்புல வந்து என்ன சாப்பிட்டா பிரச்சனை வரும்னா, இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சாப்பிட்டா சில பேத்துக்கு வாயு கோளாறு வரும். சாப்பிட உணவு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்வார்கள் யோகிகள்? மாட்டிக்குவாங்க, அங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்குவான். சரி, உடம்புல உஷ்ணம் ஏற்படுத்தி அதிகமாக தூக்கம் அளிக்கிறது, அல்லது அதிகமான மன உளைச்சல் இருக்கும், அப்போ பித்தம் மிகுதியாக இருக்கும். அப்போ என்ன ஸ்நானம் செய்வார்கள்? ஏதோ ஒரு சாந்தப்படுத்திக்குவாங்க. அப்போ சிலைத்தமம் இது வந்து மிகுதியாச்சுன்னா, நோய் வந்தால் என்ன ஏற்படும்? வாதமும் பித்தமும் அடங்கி சிலேத்தமும் துடிக்கும். இது எட்டு கடை தான். சிலேத்தமம் என்று சொல்றது எட்டு. இது சிலேத்தமம் தண்ணீர் கூறு. அது பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கும். அதிகம் நெளிஞ்சா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.